கடவுளரை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபைகள் எங்களோடு கூட இருந்ததினாலே ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். சுவாமி, உடைய மகத்துவமான இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசும் உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை புதிதானவர்களாய் மாற்றட்டும். உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் அன்னாளுடைய போராட்டங்களை பார்த்தோம், அன்னாளுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நாம் பார்த்தோம். இந்த உலகத்துல நாம் ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம். நம்முடைய போராட்டங்களை தேவன் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் நினைப்பதினால்தான் நமக்கு துக்கம் அதிகமாயிருக்கிறது. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசினேன். சந்தோஷத்தோடு போராடுவது வேறு, துக்கத்தோடு போராடுவது வேறு. நமக்கு வந்து நியாயாதிபதியான தேவன், சர்வலோக நியாயாதிபதி நம்மை பார்த்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை கவனித்து இருக்கிறார், நம்மளை விசாரித்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் நாம் சாராளை மாதிரி நம்முடைய போராட்டங்களிலே சந்தோஷம் நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு அந்த விசுவாசம் அந்த அளவிற்கு இல்லாவிட்டால் நமக்கு முன் நிற்கும் நிந்தைகள் தான் நமக்கு இருக்குமே ஒழிய, தேவன் மகா பெரிய பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருப்பது கொஞ்சம் கடினமாயிருப்பதினாலே நமக்கு வேதனைகள் அதிகமாயிருக்கும்.
தாராளை மாதிரி சந்தோஷமான போராட்டத்திற்குள் நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். அண்ணாளுடைய போராட்டங்களும் சுபமாய் முடிந்தது, ஆனால் அண்ணாளுக்கு ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். வேதனையான ஒரு தாய் தேவன் கொடுத்த ரட்சிப்பினாலே தன்னுடைய வேதனையிலிருந்து விடுபட்டு சந்தோஷத்திற்குள்ளாய் அண்ணாள் பிரவேசித்தாள் என்று பார்த்தோம். எவ்வளவோ நாட்கள் காத்திருந்து கண்ணீருக்குள் நிந்தைக்குள் நடந்து ஒரு குமாரனை தேவன் கொடுக்கிறார். அந்த குமாரனை ஒரு அந்த மகனை வந்து அவள் ஒரு பத்திரமான இடத்துல, அதாவது நமக்கு வந்து ஒரு விலையேறப்பெற்ற காரியம் நம்ம கையில கொடுக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப பாதுகாப்பா எங்க இருக்க வேண்டுமோ அங்க கொண்டு போய் அதை நம்ம வைக்கணும்னு நினைப்போம். அண்ணாள் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா. நம்மிடத்துல விலையுயர்ந்த காரியம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு வச்சுங்க, கிஃப்ட் மாதிரி நமக்கு கிடைத்தது என்றால் நம்ம அதை எப்படி வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீங்க வந்து இந்த உலகத்துல அதை கொண்டு போய் வைக்காதீங்க, வைத்தீர்கள் என்றால் துருவதற்கு படைக்கும், அது அழிந்து போகும் என்று சொன்னார். அழியாத இடத்திலே நீங்கள் சேமிக்க வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்திற்காக சேமியுங்கள் என்று சொன்னார். அண்ணாள் கூட அதையே தான் செய்தாள். அவள் வந்து விலையேற பெற்றதாய் அவளுக்கு கொடுக்கப்பட்டதை தேவனுக்கு என்று அர்ப்பணித்தாள், சந்தோஷமாய் செய்தாள். போராட்டத்தை வருத்தத்தோடு கழித்த அண்ணாள் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷத்தினால்தான் அவள் தன்னுடைய அந்த தியாகமான அந்த காணிக்கைக்கு மாபெரும் பலனை அனுபவித்தார். எத்தனையோ பேரு ஆண்டவருக்காக குழந்தைகளை அவர்கள் வந்து நேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருக்காக வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் அண்ணாள் மாதிரி சந்தோஷமாய் இதை செய்தார்களா என்று வேதத்திலே இல்லை. சில தாயார்களுடைய பேர் கூட வேதத்திலே போடப்படவில்லை. அதனால நான் அவர்கள் செய்த அந்த தியாகம் எல்லாம் ரொம்ப சாதாரணமானது என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் கொடுக்கும் காணிக்கைகள், அந்த காணிக்கையை எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பதை வைத்து நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக நாம் நேர்ந்து கொண்டு இருக்கும் போது நாம் அதை சந்தோஷமாய் கொடுக்கும்படியான ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அண்ணாள் சாமுவேலை அர்ப்பணித்தாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு வேறு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். சாமுவேலின் அழைப்பு என்ற ஒரு அற்புதமான திவ்ய காட்சியை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3:1-14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1-14. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரதிச்சியமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான்.
சாமுவேல் கர்த்தர் இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய ரெண்டு காதுகளிலும் அது தொழுத்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியின் நாளாவது காணிக்கையின் நாளாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். தேவன் ஒரு சிறு குழந்தை இடத்துல மகா பெரிய நியாய தீர்ப்பை சொல்வதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இதை ஏலியிடத்தில் சொல்லவில்லை? எதற்காக அவர் ஒரு அறியா குழந்தையிடத்துல போய் நான் ஏழை குடும்பத்திற்கு செய்ய போகிறதை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான் இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், எல்லாரிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிறதை மனிதர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் வேதத்துல போட்டிருக்கு, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு போட்டிருக்கு. தேவனை தரிசிப்பார்கள் என்றால் பிரத்யட்சமாய் கண்களினால தேவனை பார்ப்பதல்ல, அவருடைய அசைவாட்டங்களை அறிந்து கொள்வார்கள். அது வந்து அவர் பேசுகிறதை உணர்ந்து கொள்வதோடு அடக்கம். சாமுவேலிடத்திலே அந்த இதய பரிசுத்தம் அவன் குழந்தையாய் இருக்கிறதுனால இருப்பதினாலே தேவன் பேசுவது அவனுக்கு கேட்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய இதயத்தை அடைத்துக் கொண்டிருப்போம் என்றால் தேவன் நம்மிடத்துல பக்கத்துல வந்து நம்மிடத்துல அவர் பேசினால் கூட நமக்கு வந்து பார்க்க முடியாது. வேதத்துல போட்டிருக்கு, கழுதைகள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டன. ஏன் கழுதைக்கு உணர்த்துகிறவர் அந்த கழுதை மேல் உட்கார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அவரை அறிந்தவராய் நினைத்து கொண்டிருக்கிற அந்த போலி தீர்க்கதரிசிக்கு ஏன் தன்னை வெளிக்காட்டவில்லை? ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் பிரசன்னமாக விரும்புகிறார், எல்லாரோடும் பேச விரும்புகிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை வந்து நாம் கேட்பதில்லை. அவருடைய வார்த்தைகளை வந்து நாம வந்து நம்முடைய செவிகள் திறந்திருப்பதில்லை. ஏன் திறந்திருப்பதில்லை என்றால் நம்முடைய பரிசுத்தம் அங்கு தடையாய் மாறிவிடுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிப்பதில்லை, பரிசுத்தம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏலிக்கு தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனையினாலே பரிசுத்த குறைவு காணப்பட்டிருக்கிறது. பரிசுத்த குறைவுன்னா பாவம் செய்கிறார், அவனுடைய குமாரர்கள் செய்த அந்த பாவம்தான் பரிசுத்த குற்றம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சாமுவேலுடைய குமாரர் கூட நல்ல நல்ல மனிதர்களாய் வந்ததாக வேதத்துல இல்லை. பாவமுள்ள பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள் வந்து எல்லா குடும்பத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அடங்காத பிள்ளைகளை அடக்காமல் இருப்பவர்கள் சில பேர் தான் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் வேதத்திலே போட்டிருக்கு, ஏலியை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் என்றால் நீ என் மீது வைத்திருக்கிற அன்பை விட உன்னுடைய பிள்ளைகள் மீது அதிகமாய் வைத்திருக்கிறாய்,
அப்போ நம்முடைய போராட்டத்திலே கூட நாம் யாரிடத்திலே அன்பாக இருக்கிறோம், யார் மீது நமக்கு பிரியம் இருக்கிறது என்பது வெளியரங்கமாய் தெரிந்துவிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, அன்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் மீது ஏலி வைத்திருந்ததினாலே தேவனை வந்து அவன் இரண்டாவதாக வைத்திருந்தான். இரண்டாவதாக தேவன் வந்ததினால்தான் அவனுடைய வார்த்தைகளிலே சின்சியாரிட்டி இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் இருக்குமானால் நம்முடைய வார்த்தைகளிலே உத்தமம் காணப்படாது. நமக்கு விக்கிரகம் இருக்குமானால் நம்முடைய வார்த்தைகளிலே உத்தமம் காணப்படாது. ஏலியுடைய வாழ்க்கையிலே விக்கிரகம் நிறைந்தது. என்ன விக்கிரகம்? அவன் தேவனை விட தன்னுடைய பிள்ளைகளை வந்து பெரிதாக கருதினான். எந்த பரிசுத்த, அதாவது நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி காணப்படவில்லை. தேவனை விட தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசித்தவர்களாக வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பற்றி அப்படி காணப்படவில்லை. ஏலிக்கு மட்டும் அப்படி இருக்கிறது. அது தேவனுடைய கோபத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கும்படியாய் மாறிவிட்டது. அன்னால் வந்து தனக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியத்தை எடுத்து தேவனிடத்திலே கொடுத்தாள். ஏனென்றால் அவள் தேவனை தனக்கு அவர் கொடுத்த அந்த பரிசை விட பெரிதாக கருதினான். அது வந்து ரொம்ப அன்பாக அப்படி கொடுத்ததுனால அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், தேவன் ஆசீர்வதித்தார், அந்த குமாரனோடு இருந்தார், இன்னும் நிறைய பிள்ளைங்களையும் அவளுக்கு கொடுத்தாரு. அந்த பிள்ளையையும் ஆசீர்வதித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஆனால் ஏலிக்கும் தேவன் குமாரர்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த குமாரர்கள் மீது ஏலிக்கு அளவற்ற அன்பு இருப்பதினாலே தேவனை இரண்டாவது வைத்துவிட்டு பிள்ளைகளை முதலில் வைப்பதினாலே பிரச்சனை வருகிறது. எல்லாருமே தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். யாரும் வந்து பிசாசினிடத்திலே பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் எல்லோரும் தேவனுக்கு மேலாக சில பேரு பிள்ளைகளை வந்து உயர்த்துகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்க தன்னிடத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் விட கடவுளை நேசிப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்களை விட கடவுளை நேசிப்பாங்க, தன்னுடைய சகோதரர்களை விட அதிகமாய் கடவுளை நேசிப்பார்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை விட கடவுளை அதிகமாக நேசிக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஏழையுடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். எதை நம்ம தேவனுக்கு மேல வைக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகமாய் மாறி, எதுக்காக வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அதுவே நம்முடைய வீழ்ச்சிக்கு, நம்முடைய நம்ம எது மேல அதிகமாய் ஆசை வைத்து இருக்குமோ அந்த பொறுக்குடைய வீழ்ச்சிக்கும் காரணமாய் மாறிவிடுகிறது. நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம். ஏலி இப்படி இல்லாமல் தேவனை முதற் கடவுளாக தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு அவரையே நேசித்து தன்னுடைய பிள்ளைகளை இரண்டாவது நம்ம நேசித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் என்றால் ஆண்டவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருப்பார். இந்த மாதிரி துஷ்ட பிள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி அவர்கள் ஒரு பெரிய இழிவுக்கு அவனுடைய குடும்பத்தை கொண்டு வராதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். சூழ்நிலைகளை அந்த மாதிரி மாற்றி கொடுத்திருப்பார். தேவனை நம்ம அதிகமாய் நேசிக்கும் போது, அவரே கர்த்தர், அவரே ராஜா என்று நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார். நானும் என் மனைவியும் என்னுடைய மகனுக்காக நாங்க நியூயார்க்ல அவனுக்கு முதல் முறையாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணுவதற்காக நாங்க சென்றிருந்தோம். ஒரே ஒரு நாள் தான் நாங்க அங்க இருக்கிற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். காலையில நாங்கள் போய் இறங்கினோம். இறங்கி ஆண்டவர் இடத்துல அவனுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்து இறங்கி இருந்தோம். எங்களுக்கு யாரையுமே அங்கு தெரியாது. அங்கு யாரும் எங்களுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய கரத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்க வந்து காட்டு வாங்கணும்னுட்டு போன இடத்துல எங்களுக்கு ஒரு அற்புதமான, நாங்க நினைத்த மாதிரியே
அவனுக்கு காட்டு வாங்குவதற்கு ஒரு இடம் தேவன் காட்டினார். அன்னைக்கு மாதிரி அன்னைக்கு பார்த்து ஒரு பெரிய சேல் இருந்தது. ரொம்ப ரொம்ப குறைவான பணத்தை கொடுத்து வாங்க கிருபை செய்தார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் ஒரே நாளிலே நாங்கள் முடிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய கரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிந்தது. வாழ்க்கையில எதை நாம செய்தாலும், பிள்ளைகளை வளர்க்கும் காரியத்திலும், பிள்ளைகளுடைய அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுக்கு வருத்தம், கஷ்டம், துன்பம் எல்லாம் வரும்போதும் தேவனை முதன்மையாய் வைத்து பிள்ளைகளை இரண்டாவது வைக்கும் பெற்றோர்களுக்கு தேவ கிருபை விசேஷித்த விதமாக அந்த பிள்ளைகளை கடவுள் பக்தியிலே உத்தமத்திலே நடத்தும்படியாய் அவர் உதவுகிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன், மற்றவருடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் பிள்ளைகளை அதிகமாய் நேசித்து வீழ்ந்த குடும்பங்களையும் பார்த்திருக்கிறேன். குடும்பங்கள் வாழ வேண்டுமானால் தேவனை முதன்மையாய் வைக்க வேண்டும். அது வந்து சில பேருக்கு கடினமான காரியமா இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகளை வந்து நம்ம ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய கிஃப்டாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்முடைய அந்த பிள்ளைங்க வந்து அந்த சின்ன வயசுல நம் மீது பொழியும் அன்பினாலே அப்படியே நம்ம மயங்கி போய் அவர்களுடைய அந்த அவங்களுக்காக அடிமைகளாகும்படியான பெரிய பயங்கரமான ஒரு காரியம் இருக்கிறது. அப்படி அடிமை தளத்திலே நாம் விழுந்த பிறகு டீனேஜ்ல பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு தெரிந்து விடுகிறது, அப்பா அம்மா நமக்கு அடிமையாக இருக்கிறார்கள், நமக்கு வந்து வேதனை தரும்படியான எந்த காரியத்தையும் அவங்க நிச்சயமா செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உறுதியாக தெரிவதினாலே தேவனை விட நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரிவதினாலே அவங்களுக்கு பயம் இல்லாமல் போகிறது. இந்த பயம் இல்லாத காரியம் அவங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறதே தவிர அது அவர்களுக்கு நல்லதை கொண்டு வருவதில்லை. தேவனை முதன்மையாய் வைக்காமல் பிள்ளைகளை முதன்மையாய் வைப்பவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்கிறார்களே தவிர நல்லது செய்வதே இல்லை. நம்மிடத்திலே செல்வம் கொடுக்கப்பட்டு ஒரு 2 மில்லியன் எனக்கு ஒரு கிஃப்ட் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 2 மில்லியனை எடுத்து ஆண்டவருக்காக நான் வந்து ஒரு பெரிய தொகையை கர்த்தருக்காக நாம் வந்து அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய அவருக்கு பிரியமான விதத்திலே அதை செலவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பேன் என்றால் கர்த்தர் அதை செய்யும்படியான வாய்ப்புகளை எனக்கு கொடுக்கிறார் என்றால் நான் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை மகிமைப்படுத்துகிறேன், கனப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். அதை பாதுகாப்பாக நான் பெட்டகத்திலே வைத்து பூட்டி இருக்கிறேன் என்று அர்த்தம். அதே காரியத்தை எடுத்து நான் அதை வந்து ஊதாரித்தனமாய் என்னுடைய ரகசிய ஆசைகளை அதை வைத்து பூர்த்தி செய்து கொள்வதற்காக முழுமையாய் அதை நான் டிப்ளீட் பண்றேன்னு நான் என்ன அர்த்தம்னா என்னுடைய சந்தோஷமும் நிறைவாக போவதில்லை, அந்த பணமும் அழிந்து விட போகிறது. இதே மாதிரிதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட. அது ஒரு பெரிய பொக்கிஷம், தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். தேவனை முதன்மையாய் வைத்து அன்னால் செய்தது மாதிரி அவருடைய மகத்துவமான ஊழியத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த பரிசு பெற்றவளாகிய நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் முடியும். பாதுகாப்புக்குள் வைக்கப்பட்ட பெட்டகம் போல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதாய் வேலியடைக்கப்பட்டதாய் இருக்கும். தவறான காரியங்கள் அந்த பிள்ளைகளை வந்து அணுகாதபடிக்கு தேவன் மதிலாய் பாதுகாப்பார். அதே சமயத்திலே நாம் நம்முடையக்காக நம்ம மேல அதாவது விக்கிரகங்களே வந்து சுய காரியத்தை வந்து திருப்திப்படுத்துகிறது. நமக்கு இருக்கிற காரியங்கள், நமக்கு இருக்கிற அந்த காரியத்திற்காக நாம் இப்படி செஞ்சோம் என்றால் நிச்சயமாக அது அழிந்து போவதை பார்த்திருக்கிறேன், அது வேதனையை கொண்டு வருவதை பார்த்திருக்கிறேன்,
அது அவமானத்தை கொண்டு வருகிறதை பார்த்திருக்கிறேன். அந்த செல்வமும் அழிந்து விடுகிறது, நம்மையும் அழிக்கிறது. ஏலியுடைய வாழ்க்கையில இப்படித்தான் முடிந்தது. ஆனால் இதை ஏன் வந்து ஒரு பாலகன் இடத்துல சொல்லுகிறார்? ஏனென்றால் பாலகன் தான் அவருடைய வார்த்தைகளை அந்த நாட்களிலே கேட்க தயாரானான். வேதத்துல ரொம்ப தெளிவாய் போட்டு இருக்கிறது, அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை அரிதாயிருந்தது. ஏன் அரிதாயிருந்தது என்றால் கேட்பதற்கு யாருமே இல்லை. வார்த்தைகளை எடுத்து வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு யாருமே இல்லை. அதனால மனிதர்களிடையே வார்த்தைகள் அரிதாக போகிறது, ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஏன்? கேட்பதற்கு யாருமே இல்லை. எல்லோரும் தங்களுடைய விக்கிரகங்களை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏலிக்கு தன்னுடைய பிள்ளைகள் விக்கிரகமாய் இருக்கிறது. ஏலியை சுற்றி இருப்பவர்களுக்கு வேறு வேறு விக்கிரகங்களை வைத்து சுமந்து கொண்டு அழைகிறார்கள். ஆனால் தேவன் மனிதர்களை சுமக்கிறவராயிருக்கிறார். சுமக்கிறவராகி இருக்கிற அவருடைய வார்த்தைகள் மனிதர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த பாலகன் அதை கேட்டுக்கொண்ட தயாராக இருந்தான். தேவன் பேசினார். அவர் முதலாவது அவனுக்கு சொல்கிற காரியம் சந்தோஷமான காரியம் இல்ல. நாம வந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம வந்து யோசிக்கலாம், தியானிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏலியுடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பிள்ளைகள் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எங்களுடைய சொத்து, எங்களுடைய பதவி, எங்களுடைய கரியர், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே முன்பாக அது மாறாமல் ஆண்டவரே ராஜா உண்மையே தேவனும் கர்த்தருமாய் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இறக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. அன்னால் மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற வாழ்க்கையாய் இருக்கட்டும். அன்னால் மாதிரி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே, உம்முடைய ராஜ்யத்திற்கு, உம்முடைய ஆண்டவரே அந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களா எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், இந்த வசனத்தின் விட வாழ்கிறவர்களா எங்களை நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.